சில நேரங்களில் பல ஜனாசாக்கள் ஒன்றாக கொண்டு வரப்பட்டால், அதில் ரெண்டு முறை இருக்கிறது. எல்லா ஜனாசாக்களையும் ஒன்றாக வைத்து ஒரே நேரத்தில் தொழுவிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். ஒரு முறை 9 ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்ட போது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் முதலாவது ஆண்களை வைக்கிறார்கள். இமாமுக்கு நேராக ஆண்கள் இருக்கிறார்கள். அடுத்தது பெண்கள் என்று இப்படி வரிசையாக அவர்களை வைத்துவிட்டு இமாமத் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது சஹிஹான ஒரு செய்தியாகும். எனவே பல ஜனாசாக்களை ஒரே நேரத்தில் நம்ம தொழுவிக்கலாம், அல்லது இப்போ பல ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்டால் ஒவ்வொன்றாக தனித்தனியே தொழ விரும்பினாலும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த சட்டத்தை ஏன் சொல்லுகிறோம் என்றால், சில நேரங்களில் சிலர் பிள்ளைகள் உறவினர்கள் விடாப்பிடியாக இருப்பார்கள், தனியே என்னுடைய தந்தைக்கு தொழுகை நடத்தப்பட வேண்டும். அந்த நேரத்தில் பிரச்சனை இல்லை, நாம் இதை ஒரு உதாகரமான பிரச்சனை ஆக்காமல் அந்த இடத்தில் இப்போ ரெண்டு ஜனாசா வருதுன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தொழ விரும்பினால் தனித்தனியாக தொழுது கொள்ளலாம். ஆனால் எல்லோரையும் ஒன்றாக வைத்து தொழுவது என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில் இருந்தது, சஹாபாக்கள் செய்து வந்தது என்பதை நாம் புரிய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் உம்ராவுக்கு போனால், ஹஜ்ஜிக்கு போனால், ஹரத்திலே, மஸ்ஜிதுல் ஹராமிலே அவ்வாறு ஒன்றாக வைத்து தொழுகை நடத்தப்படுவதை பார்க்கிறோம். மஸ்ஜிது நபவியில் அவ்வாறு ஒன்றாக தொழுகை நடத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வைக்கிற முறைதான் முக்கியமானது. இமாமுக்கு நேராக ஆண்களும் அதற்கு அடுத்ததாக பெண்களையும் நாம் வைக்க வேண்டும். சிறுவர்கள் இருந்தால் அவர்களை இடையில் வைத்து கொள்ளலாம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜனாசா தொழுகையை எங்கே நாம் நிறைவேற்றுவது என்று கேட்டால், மிக சிறந்தது பள்ளிவாசலுக்கு வெளியே செய்வதுதான். ஆனால் பள்ளியில் செய்வதற்கும் அனுமதி இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வெளியில் ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுவது மிக சிறந்தது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஜனாசா தொழுகைக்காக வேண்டி என்றே ரிசர்வ் பண்ணப்பட்டிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஜனாசா தொழுகை பள்ளிக்கு வெளியில் செய்வது சிறந்தது. ஆனால் பள்ளி உள்ளே செய்வதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் தொழுகை நடத்திய செய்திகளும் வருகிறது. சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்குள் தொழுதிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜனாசா தொழுகை பொறுத்தவரையில் மையவாடியில் கொண்டு போய், கபிரிஸ்தானில் கொண்டு போய் வைத்து ஜனாசா தொழுகை தொழுவது என்பது தவறானதாகும். அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒருவர் நமக்கு தெரியாமல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவருக்காக வேண்டி அவருடைய கபரடியில் போய் நின்று தொழலாம், அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒருவர் மௌத்தாகி விட்டார், அடக்கி விட்டார்கள், நமக்கு தெரியாது, ஆனால் நாம் அவரை நேசிக்கிறோம், அவருக்காக தொழ விரும்புகிறோம் என்றால் அவருடைய கபரை தேடிச் சென்று அவருடைய கபருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு நாம் தொழலாம். ஆனால் பொதுவாக மையத்தை கொண்டு போய் கபிரிஸ்தானிலே மையவாடியிலே வைத்து தொழுகை நடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்ததாக தொழுகிற முறையை பொறுத்தவரையில், முதலாவதாக தொழுவிக்கிறவர் மையத்தில் எந்த இடத்தில் நிற்க வேண்டும், மையத்துக்கு முன்னால் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்றால், இதுவும் நிறைய பேருக்கு தெளிவில்லாமல் இருக்கிற ஒரு விஷயம். ஆண்களாக இருந்தால் அவருடைய தலைக்கு நேராக நிற்க வேண்டும், ஆண்களுக்கு தலைக்கு நேராக நிற்க வேண்டும். பெண்ணாக இருந்தால் பெண்ணுடைய வயிற்றுப்பகுதி நடுப்பகுதிக்கு நேராக நிற்க வேண்டும். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சஃப்புகளாக பல சஃப்புகளாக நிறுத்த வேண்டும். ருக்கு சுஜூத் கிடையாது என்பதனால் நெருக்கி நிற்கலாம். அவ்வாறு நின்று அல்லாஹுக்காக இந்த ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுகிறேன் என்று மனதால் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நியத்து வைத்துக் கொண்டு தக்பீர்கள் கட்ட வேண்டும். அந்த தக்பீர்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எண்ணிக்கையில் நிறைய ரிவாயத்துகள் வருகின்றன. சில ரிவாயத்துகளில் 4 தக்பீர்கள் என்று வருகிறது, சில ரிவாயத்துகளில் 5 என்று வருகிறது, சிலர் 6, 7, 8, 9 வரைக்கும் தக்பீர் இருப்பதாக ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். எனவே சில இடங்களில் 5 தக்பீர் கட்டுகிறார்கள் அல்லது 7 தக்பீர்கள் கட்டுகிறார்கள் என்றால் நாம் அதை ஒரு பெரிய பாவமாகவோ ஒரு பித்தியத்தாகவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிரபல்யமாக நம்முடைய நாடுகளில் நாம் பின்பற்றி வருகிற முறை வந்து 4 தக்பீர்கள். மக்காவுக்கு போனாலும் மதீனாவுக்கு போனாலும்
நான்கு தக்பீர்கள் தான் பிரபல்யமாக பின்பற்றப்படுகிறது. எனவே அந்த முறையை நடைமுறைப்படுத்துவது இலகுவானது, சிரமங்களை தவிர்ப்பதற்கு அது வழியாக அமையும். இப்போ அல்லாஹுக்காக இந்த தொழுகையை தொழுகிறேன் என்று கையை உயர்த்தி கட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக முதல் தக்பீருக்கு பிறகு இப்போ நம்ம ஐங்கால தொழுகையில் சனா ஓதுவோம், பஜ்ஜகத் என்று ஓதுவோம், அது கிடையாது. நேரடியாக நம்ம அவுது பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். மௌனமாக எல்லோரும், இமாம் மௌனமாக ஓதுவார், மௌமுங்களும் மௌனமாகவே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு இரண்டாவது தக்பீர் சொல்லப்படும். இந்த இரண்டாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும்போது கையை தூக்குவதா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு கையை தூக்கி கட்டினார்கள் என்கிற ஒரு செய்தி குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அந்த செய்தி சம்பந்தமாக விமர்சனங்கள் காணப்படுகின்றன. எனவே தூக்காமல் இருப்பதுதான் சிறந்ததாகும். ஜனாசா தொழுகையில் ஒவ்வொரு தக்பீரின் போதும் கையை தூக்காமல் இருப்பது சிறந்தது. ஃபர்ஸ்ட் தக்பீருக்கு மட்டும்தான் கையை தூக்க வேண்டும். இப்போ நம்ம அல்லாஹ் அக்பர் என்று கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். இரண்டாவது இமாம் அல்லாஹ் அக்பர் என்றதும் நாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும். இந்த சலவாத்திலே நாம் அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய சலவாத்தை ஓதிக்கொள்வது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத் அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்கிற இந்த துவாவை நாம் இந்த சலவாத்தை நாம் ஓதிக்கொள்வது. மூன்றாவது தக்பீர் இமாம் சொல்லும்போது நாமும் மூன்றாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு மையத்துக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். மையத்துக்காக துவா செய்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகள், ஹதீஸ்களில் வந்திருக்கிற துவாக்களில் முக்கியமான துவாக்களினும் பாடமாக்கி கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல வரக்கூடிய துவா அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வரஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபுஅன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஸ்ஸிஅ முத்கலஹு வஅக்ஸில்ஹு பில்மாஇ வத்தல்ஜி வல்பரத் ونقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنه واعذه من عذاب القبر وعذاب النار ان وركل دعاء ذكرت அதே போல اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وانثانا اللهم من احييته منا فاحيي الاسلام ومن توفيته منا فتوفه على الإيمان اللهم لا تحرمنا أجره ولا تضلنا بعده என்று வரக்கூடிய இப்படியான துவாக்களை நாம் பாடமாக்கி அவற்றை ஓத வேண்டும். கண்டிப்பாக இது பாடமாக்க வேண்டும். ஏனென்றால் அப்போ நம்முடைய வாப்பா அம்மா மூத்தாகலாம், நம்முடைய பிள்ளைகள் மூத்தாகலாம், நம்முடைய உடன்பிறப்புகள் மூத்தாகலாம், அவர்களுக்கு நாம் செய்கிற பெரிய ஒரு விஷயம்தான் இந்த துவாவாகும். அதை சரியாக ஓத கிடைக்கவில்லை என்றால் உண்மையிலேயே நாம் நஷ்டவாளிகள். நம்முடைய பெற்றோரும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய அந்த துவாவை இழந்து நிற்கிற ஒரு நிலை ஏற்படும். இப்போ இந்த அல்லாஹ் மஃபிர் லஹு வரஹம்ஹுன்னு மட்டும் சொல்றது சும்மா கிடையாது. அது ஒன்றும் இல்லாததுக்கு அதை செய்ய சொல்லி உலமாக்கள் தொழுவிக்கிறவர்கள் சொல்லி தருவார்களே தவிர, ஆனால் இந்த துவாக்களை கண்டிப்பாக எல்லோரும் நாம் பாடமட்டு இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நான்காவது தக்பீர் சொல்லப்படும். நான்காவது தக்பீர் சொல்லப்பட்ட பிறகு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சலாம் இமாம் சலாம் கொடுப்பார். இமாம் சலாம் கொடுக்கும்போது இமாம் ஒரு சலாம் கொடுக்கிற இடங்களும் இருக்கின்றன. சில ஊர்களில் நீங்கள் போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று வலது பக்கம் மட்டும் சலாம் கொடுப்பார். சில இடங்களில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று இடது பக்கமும் இரண்டு சலாம் கொடுப்பார். இரண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது. எனவே இமாமை அந்த இடத்தில் நாம் பின்பற்றினால் போதுமானது. இரண்டு சலாம்கள் கொடுத்தால் நாமும் இரண்டு சலாம் கொடுக்க வேண்டும். அல்லது அவர் ஒரு சலாம் சொன்னால் நாம் ஒரு சலாமோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரி தான் தொழுகையினுடைய, ஜனாசா தொழுகையினுடைய முறை வெரி சிம்பிளானது. இது ஆண்கள் பெண்கள் எல்லோரும் தொழலாம். பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்து தொழுவதாக இருந்தால் தடை கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் மஸ்ஜிதில் இருந்து தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி போன்ற பள்ளிகளிலும் இன்றும் பெண்களும் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு வருகிறார்கள் என்பதையும் ஒரு தகவலுக்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனாசா தொழுகை இவ்வாறு நிறைவேற்றினால் அதுக்கு பிறகு துவாக்கள் பாத்திகாக்கள் என்று எதுவுமே கிடையாது.
தொழுது முடிந்ததும் ஜனாசாவை சுமந்து செல்வது. அது பற்றி இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம். ஜனாசா தொழுகை தொழுவதற்கு 3 நேரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 நேரங்கள், அந்த நேரங்களிலே தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். 1, சூரியன் உதிக்கிற போது; 2, உச்சியில் இருக்கிற போது; 3, மறைகிற போது. இந்த 3 நேரங்களிலும் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் புரிந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே நாம் கற்ற விஷயங்களை சரியான முறையிலே புரிந்து கொண்டு அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.